மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். கொலோசியர் 1:21 எல்லாம் எடுத்துங்க. 20 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய், அதாவது இயேசுவின் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. 21 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். முன்னே அந்நியராயும் சுர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கி. இன்னைக்கு நான் கொடுக்க போற செய்தியினுடைய தலைப்பு, நீங்கள் மூடப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏதாவது சொல்லுங்க. நான் மூடப்பட்டிருக்கிறேன், நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன். அதனுடைய அர்த்தத்தை இந்த செய்தி முடிவதற்குள்ளாக நீங்க விளங்கிக் கொள்ள போறீங்க. ஆண்டவராகிய இயேசுவை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக மாறுகிறான், அவன் வாழ்க்கையில என்ன நடக்குது என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. நிறைய நேரத்தில் நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் குற்ற மனசாட்சியிலே செத்து கொண்டிருக்கிறார்கள். குற்ற மனசாட்சின்னு என்ன? நான் கெட்டவன், நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் அந்த தப்பு பண்ணுறேன், எனக்கு தகுதி கிடையாது. மனசில் அப்படியே குத்துது. அது பேர் தான் குற்ற மனசாட்சி. குற்ற மனசாட்சி தான் குற்ற மனசாட்சி. இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் சிலர் இல்லை, பலர் அப்படின்னா இருக்கிறாங்க. இதனால் என்ன, பைபிள் வாசிக்கிறது கிடையாது சரியா? பைபிள் வாசித்தா ஆண்டவர் பேசுகிறாருன்னு தெரியும, ஜெபம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஜெபம் பண்ண முடியல. ஏன்னா ஜெபம் பண்ண போனால் என்ன வருது, என்ன நீ பெரிய நல்லவனா ஜெபம் பண்ணுறதுக்கு, நீ எல்லாம் செஞ்சுருக்க, நீ எப்படியெல்லாம் இருக்கிற, உன் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா, இப்படி சத்தங்கள் மனசில் வருது. அதனால் ஜெபம் பண்ண உட்காந்தா தூக்கம் வருது, சரியா ஜெபம் பண்ண முடியல, அப்போ வேதம் வாசிக்க முடியல. சிலர் ஆலயத்துக்கு வர்றாததுக்கே இது காரணம், எங்கடா நம்ம போய் என்னடா நடக்கும்போது. அப்ப குற்ற மனசாட்சி. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் அநேகர் குற்ற மனசாட்சியில இருக்கிறாங்க. அந்த குற்ற மனசாட்சியில இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. குற்ற மனசாட்சியை மேற்கொள்ளவும் குமாரனின் மனசாட்சியை பெற்றுக்கொள்ளவுமே தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், முன்னே நாம் அந்நியராகவும் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். அந்நியன்னா தேவனுக்கும் நமக்கு உறவே இல்லை, உறவற்றவர்களாக இருந்தோம், சத்துருக்களாகவும் இருந்தோம். தேவனுக்கு எப்படி இருந்தோம், சத்துருக்களாக இருந்தோம். எல்லா கவனிங்க. ஆனால் அப்படி இருக்கிற ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுக்கு எப்படிப்பட்டவர்களா மாறுறாங்களா? மூணு காரியம். முதலாவது பரிசுத்தராகவும். பரிசுத்தன்னா தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், அவரை போலவே பரிசுத்தம் உள்ளவர்கள் பரிசுத்தராகவும். இரண்டாவது குற்றமற்றவர்கள்னா குறைவில்லாதவர்கள், குறையில்லாதவங்க. குறையில்லாதவர்கள்னா அந்த நாட்களில் அந்த ஆடை பலி செலுத்துவதற்கு முன்பாக
பஸ்கா பண்டிகை இப்படி பண்டிகை முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டி வந்துடும். பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு வேலை, அந்த ஆடை நல்லா ரிசர்ச் பண்ணணும். அதில் ஒரு சுழி இருக்கா, ஒரு சுழி இருந்தால் கூட அந்த ஆடை பலி செலுத்த முடியாது, அது குறை உள்ள ஆடு, வேறு ஆடு எடுக்கணும். அப்படி குற்றமல்லாத இயேசுக்கு பேர் என்ன? மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை நாம் விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்தராக இருக்கிறோம், மாற்றப்படுகிறோம், குற்றமற்றவர்களாக மாற்றப்படுகிறோம். மூன்றாவது, கண்டிக்கப்படாதவர்கள் இல்ல. தண்டனை யாருக்குன்னா, துரோகிக்கு தண்டனை, எதிரிக்கு தண்டனை. கண்டிப்பு யாருக்குன்னா, உறவு இருக்கும்போது தான் கண்டிப்போம் இல்லையா, உறவு இல்லாதவங்களை கண்டிப்போமா? ஆனால் வசனம் சொல்லுது, இயேசு ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது இயேசுக்குள்ளார் வந்த பிறகு என்ன, நம்ம எப்படி மாறுறோமா? பிதாவானவர் நம்மை கண்டிக்க கூட மாட்டார். மை பிரதர், மை சிஸ்டர், கண்டிக்கப்படாதவர்களாகவும். இது ஒரு வல்லமையான சத்தியம், கண்டிக்கப்படாதவர்களாகவும். இது அந்த மனுஷனும் சொல்லலை, இந்த வசனம் எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. எங்க இருக்கு? கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன், தமக்கு என்றால் பிதாவாகிய தேவனுக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய அல்லது இயேசுவுடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. விளக்கி, ஒரு ஒரு முக்கியமான காரியத்தை விளக்கணும். இயேசுவை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது இயேசு ஒரு மனிதனுக்குள்ள வருகிறார். அது எவ்வளவு முக்கியமோ நம்ம எல்லாரும் அதை அறிந்திருக்கிறோம். அதே போல இயேசுவை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அந்த மனிதன் இயேசுக்குள்ளே வருகிறான். அல்லேலூயா. பைபிள்ல நல்லா கவனிங்க, இயேசுவை விசுவாசிக்கும் போது இயேசு ஒரு மனிதனுக்குள்ள வருகிறார் என்று சொல்லி அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 சொல்லப்படுது. நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுறேன், திறந்தால் உள்ள வருவேன். ஆனால் எண்ணிக்கைக்கு அடங்காத முறை சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் என்னன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். ஆனா நம்ம நிறைய நேரத்துல இயேசு நமக்குள்ளார வந்திருக்கிறார், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு எனக்குள்ளார வந்திருக்கிறார், அதை நம்ம நம்பிட்டோம். ஆனா இன்னும் நம்ம அதிகமா யோசிக்காத விஷயம், பைபிள் அதிகமா பேசுற விஷயத்த நம்ம இன்னும் யோசிக்கல. பைபிள் அதிகமா என்ன பேசுது? உனக்குள்ளார இயேசு வந்திருக்கிறார், அது ஒரு காரியம். ஆனா அதை விட பெரிய விஷயம், இயேசுக்குள்ள நீ வந்திருக்கிறாய். நீ யாருக்குள்ள வந்திருக்கிறாய் சொல்லுங்க இன்னொரு தடவை. அல்லேலூயா. அதுதான் பெரிய பாக்கியமா இருக்கிறது. அதாவது இப்ப ஒரு கேட்பரி சாக்லேட், ஒரு நல்ல பெரிய பாக்ஸ் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒன்று ஒன்றா உரிச்சு வாயில் போயிட்டே இருக்கு. எங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாலும் 3-4 அத்தனை பாக்ஸும் தீர்ந்துடும். ஏன்னா 3 பெரிய ஆட்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் அதை உரிச்சு வாயில் போடுறீங்க, அது ஒன்று. இன்னொன்று, உங்களை கொண்டு போய் கேட்பரி ஃபேக்ட்ரிக்குள்ளாரே விட்டுட்டு வந்துடும். கேட்பரி சாக்லேட் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரிக்குள்ளாரே விட்டுறோம், அது எப்படி இருக்கும் கணக்கு? நீங்க என்ன வேணா சாப்பிடலாம், எவ்வளவு வேணா சாப்பிடலாம், உள்ளார இருக்கிற வரைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு எனக்குள்ளே இருப்பது வல்லமையான ஒரு காரியம், அதை பத்தி நம்ம யோசிக்கிறோம். ஆனா அதிகமா நம்ம யோசிக்க வேண்டிய காரியம், நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன். நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? பல நேரத்துல இயேசு எனக்குள்ள இருக்கிறார் நம்ம வச்சுட்டு நம்ம அவரையும் பரிதாபப்படுத்திடுறோம். ஆண்டவரே, என் நிலைமையை பாருங்க ஆண்டவரே, என்ன பாவமா இருக்கிறேன், என் கஷ்டத்தை பார்க்க மாட்டீரா,
நம்மளும் பாவமாக்கி அவரையும் பரிதாபப்படுத்து. ஆனா இயேசுக்குள்ளார நான் இருக்கிறேன் என்ற அறிவு நமக்கு வந்துருச்சுன்னா வெளியில யார் இருக்காரு, என்ன சுத்தியும் நான் எங்க இருக்கிறேன். அப்ப முதல்ல ஒரு தாக்குதல் ஏதாவது வந்துச்சுன்னா முத யாரதான் தாக்கணும், அவரை தொட்டுட்டு தான் அப்புறம் வரணும். அவரை தொட்டாலே எவ்வளவு வேகமா சாத்தான் அனுப்புறானோ அவ்வளவு விட பல மடங்கு வேகமா திரும்ப அவனுக்கு ஷாக் அடிக்கும், அவன் ஒண்ணு இல்லாம போயிடுவான். இயேசுவிற்குள்ளே நான் இருக்கிறேன் சொல்லுங்க, நீ விசுவாசிப்பாய் என்றால் நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய். யூ ஆர் இன் கிரைஸ்ட், யூ ஆர் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நீங்கள் பரிசுத்தர்கள், குற்றமற்றவர்கள், கண்டிக்கப்படாதவர்கள். இயேசுவை நீ விசுவாசிப்பாய் என்றால் நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய். யூ ஆர் இன் கிரைஸ்ட், you are in Christ. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் நீங்கள் பரிசுத்தர்கள், குற்றமற்றவர்கள், கண்டிக்கப்படாதவர்கள். தேவாதி தேவன், பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் வந்து பரிசுத்தர். இப்போ இந்த இங்கே விளக்கு இருக்கு, இது வந்து 1000 வாட், இதை யாரும் உத்து பார்க்க முடியாது, 1000 வாட், இதை விட பல மடங்கு, சூரியனை மாதிரி, சூரியனை விட பல மடங்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், இதுதான் பிதாவானவர், பயங்கர பரிசுத்தம், பயங்கர நீதி. வசனம் சொல்லுது, அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. காணக்கூடாதவர், கண்டிராதவர் என்று வேதம் சொல்லுது. ஏன்னா இந்த கண்ணால பார்த்தா, துணிஞ்சு பார்த்தா என்ன ஆகும் சொல்லுங்க, கண்டு போயிடும், கண்டு போயிடும். அதுதான் பிதாவாகிய தேவன். இப்போ ஒரு மனுஷன், ரட்சிக்கப்படாத பாவி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன், ரட்சிக்கப்படாத பாவி, இப்போ அவர் பயங்கரமான அக்னி, அவர் பக்கத்தில் இந்த மனிதன் வரும்போது என்ன ஆகும், அந்த மனிதன் வர முடியாது. பாருங்க, ஒரு முக்கியமான குறிப்பு இங்கே இருக்கு. பழைய ஏற்பாட்டில் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணம் என்பது சட்டம், இந்த சட்டத்துப்படி நீ வாழ்ந்தா உனக்கு மீட்பு, நீ நீதிமான், இது கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, ஓய்வு நாளை ஆசிரிப்பாயாக, இதெல்லாம் சட்டம். ஆனால் வசனம் சொல்லுது, இந்த சட்டங்களில் ஏதாவது ஒன்றுத்த மீறினாலும் அவன் குற்றவாளி என்கிற பெயர் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதனாலே நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3:20, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்புறம் ஏன் பாச நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தாரு? நல்ல கேள்வி. ஏன் கொடுத்தார்னா, ஒரு மனிதன் தன் சுய பலத்தினால் தேவனிடத்தில் வரவே முடியாதுன்றத மனுஷன் ப்ரூவ் பண்ணி நிரூபித்து புரிந்து கொள்வதற்காக தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நான் நல்லவன், அதனால் நான் கடவுள்கிட்ட வரேன்னு ஒருத்தவனும் நிரூபிக்க முடியாது. அதனால் அதுக்காக தான் நியாயப்பிரமாணம். இப்போ இந்த நியாயப்பிரமாணம் எப்படி இருக்குன்னா, ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கு, பூத கண்ணாடி. மனுஷன் ஒரு பாவம் பண்ணாலும் அதை அப்படியே பெருசாக்கி காட்டும், பூத கண்ணாடி மாதிரி. தேவனுக்கு, தேவன் பரிசுத்தர், தேவன் நீதி உள்ளவர். அப்போ மனுஷன் பண்ணுற ஒரு ஒரு பிரமாணம் குறைவு போட்டால், எல்லாம் நல்லவங்களாக இருந்துட்டு ஒரு சின்ன பாவம் பண்ணாலும் நியாயப்பிரமாணம் படி பார்த்தா லென்ஸு, நீ அவுட்டு. அடுத்து அந்த நியாயப்பிரமாணம், இப்போ இவர் வந்து ஒரு பேப்பரில் இவரை செஞ்சு வச்சுருக்கோன்னு வச்சிங்களேன், பேப்பரில் நல்லா 12 மணி வெயிலில் பெரிய லென்ஸை வச்சு இவர் மேலே அப்படியே அடித்தா
அந்த பேப்பர் என்ன ஆகும் சொல்லுங்க? கொஞ்ச நேரத்தில் அப்படி புகையும், அப்புறம் பற்றி கொள்ளும், பற்றி எரியும். காரணம், தேவனுடைய கோபாக்கினை நியாயப்பிரமாணத்தின் வழியாக தேவனுடைய நீதி அந்த மனிதன் மேலே படும்போது அவன் அழிக்கப்படுகிறான், அவன் தண்டிக்கப்படுறான். ஆனால் இயேசுவுக்குள்ள ஒரு மனிதன் வரும்பொழுது என்ன நடக்கிறது, அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் பிதாவுக்கு முன்பாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் இயேசுவை விசுவாசிக்கிறதினாலே, பரிசுத்தனாக, குற்றமற்றவனாக, கண்டிக்கப்படாதவனாக, இயேசு என்னை, பிதாவுக்கு முன்பாக நிறுத்துகிறார். இப்ப இதை விளக்க போறோம். லேவியராகமம் 16 எடுத்துக்கொண்டவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். வசனம் வாசிக்க போறோம். அங்க ரெண்டு ஆடுகளை ஆரோன் பிரதான ஆசாரியன் எடுத்துக்கொள்கிறான். ஒரு ஆடுக்கு பேரு பலிக்கடா அல்லது பலி செலுத்தப்படுகிற ஆடு, ரெண்டாவது பேரு போக்காடு, போக விடுகிற ஆடு. மனிதனுடைய பாவங்கள், இஸ்ரவேலுடைய பாவங்களுக்காக ரெண்டு ஆடுகள் எடுக்கப்படுகிறது. வாசிக்கலாம், லேவியராகமம் 16:11 வசனத்திலே இருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூபக்கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போடக்கடவன். பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தன் விரலினால் தெளிக்க கடவன். இங்கே பார்க்கிறோம், ஆரோன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் ஒரு காளையை அவன் பலியாய் செலுத்தணும். 15 வாசிக்கும் பொழுது ஜனத்தினுடைய பாவ நிவாரணத்துக்காக ஒரு வெள்ளாட்டு கடாவை அவன் பலி செலுத்த வேண்டும். கவனிங்க, இந்த பிரதான ஆசாரியன் அவன் இரத்தத்தை கொண்டு வரான், பலி செலுத்தப்பட்ட அந்த காளையின் ரத்தம். பலி செலுத்தப்பட்டது எதற்காக? இவனுடைய பாவத்திற்காக. இவனுடைய பாவம் அந்த மிருகத்தின் மேல் செலுத்தப்பட்டது. அந்த மிருகம் இவன் சாக வேண்டிய இடத்துல செத்துச்சு. என ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒரு கையில் ரத்தம், அடுத்த கையில் தூப வர்க்கம் பொடி பண்ணப்பட்டு அதில் நெருப்பு போடப்பட்டிருக்கு. தூப வர்க்கம் பொடியாக்கப்பட்டதனுடைய அர்த்தம் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிரஸ்ட் ஃப்ராங்கின்சென்ஸ்? இந்த தூப வர்க்கம் ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கவனிங்க, இயேசுவின் உடல், அவர் பாவம் செய்யல, ஆனா நம்முடைய பாவங்கள் யாவும் அவர் மேல விழுந்துச்சு. அவர் கையில் அவர் பாவம் செஞ்சதில்லை, ஆனா நம்ம கையில் நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் அவர் கையில் விழுந்தபோது அவருடைய கரங்கள் நொறுக்கப்பட்டது. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டார்?
நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா. மூணு வார்த்தை இருக்கு பாவத்துக்கு. எபிரேயத்தில் மூணு வார்த்தை, பைபிள் மூணு முக்கிய வார்த்தைகளை சொல்லுது. நம்பர் ஒன், சின், பாவம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறினாங்க அப்படின்னு சொல்லுது இல்லையா. தேவனுடைய சுபாவத்திலிருந்து கொஞ்சம் குறைஞ்சாலும் அது பேர் பாவம். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார். 1 பேதுரு 2:24 சொல்லுது, அவர் தாமே நம்முடைய பாவங்களை சுமந்தார், தன் உடலிலே சுமந்தார். 2வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். இங்கிலீஷில் டிரான்ஸ்கிரஷன் போட்டிருக்கு, ரிவோல்ட்டிங் ஆர் ரெபல்லியன். திரும்ப திரும்ப ஒரு பாவத்தை செய்கிற வசனம் சொல்லுகிறது, இயேசு பாவத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். 3வது அக்ரமம், இங்கிலீஷ்ல இனிக்விட்டி, இனிக்விட்டி அல்லது அக்ரமம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு தப்பை தொடர்ந்து செஞ்சு 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 மனசே வந்து மாறிடுது. உதாரணமா, ஒருத்தன் முதல் தடவை திடும்போது பயப்படுறான், அப்புறம் தொடர்ந்து அதை பண்ண ஆரம்பிக்கிறான். முதல் தடவை திருடுனா திருடினான், 2வது தடவை தொடர்ந்து திருடுனா திருடன் இல்லையா. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா, உங்கள் தொழில் என்ன சார் கேட்டால், திருட்டு தொழில். அவனுடைய மனசை உள்ளார பார்த்தா திருடுறது தப்பே கிடையாது, அது ஒரு வாழ்க்கை முறை. அவன்கிட்ட பேசுனீங்கன்னா திருடுதல் ஒரு வாழ்க்கை. காலையில் எப்படி கிளம்புவான், வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு கிளம்புவான். அது பேர் தான் அக்கிரமம். இயேசு ஏதோ நம்ம அப்பப்போ செய்கிற பாவத்துக்காக மாத்திரம் அவர் தண்டனை ஏற்றுக்கலை, நம்முடைய மீறுதல்கள் திரும்ப திரும்ப செய்த பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார். அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா. தேவகுமாரன் பாவமே இல்லாதவர், பாவம் செய்யாதவர். நீங்க அந்த பாஷன் ஆஃப் த கிரைஸ்ட் பார்த்தீங்கன்னா, அது இயேசுவினுடைய மரணத்தை சித்தரிக்கிற ஒரு காரியம் தானே ஒழிய முழுசா அது விளக்கல. அவருடைய கையில் நீங்க பார்த்தீங்கன்னா, இரவு முழுவதும் சாப்பிடாம அடிபட்டு, பகலும் அடிபட்டு, தண்ணீர் குடிக்காம டீஹைட்ரேட்டடாக உடல் அப்படியே சுருங்க தொடங்கின. அந்த சிலுவையில் அடிக்கும்போது அந்த கையை அந்த போர் சேவர்கள் இழுப்பார்கள். வெளியில் இழுக்கும்போது கட்டாக் பட்டாக்குன்னு சத்தம் கேட்கும். நரம்புகள் கிழிக்கப்பட்டது, தசைகள் நொறுக்கப்பட்டது. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல இந்த ஆசாரியர் ஒரு கையில ரத்தம், அது இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது, இன்னொரு கையில பொடியாக்கப்பட்ட தூப வர்க்கம் இயேசுவின் பாடுகளை குறிக்கிறது, சிலுவை பாடுகள், அவர் நொறுக்கப்பட்ட பாடுகள். கொண்டு போறார் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த பெட்டி மேல 2 தூதர்கள் கிருபாசனத்துல இருப்பார்கள். நடுவிலே காணக்கூடாத இறைவன் மகிமையின் மேகமாய் இருப்பார். பிதாவாகிய தேவன் மகிமையின் மேகம். இப்ப இவர் போய் இந்த ரத்தத்தை அங்க தெளிக்கணும். அடுத்தது, இவர் தன்னுடைய பாவத்துக்காக ரத்தம் தெளிக்கிறாரு, தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்துக்காக ரத்தம் தெளிக்கிறாரு. இது தூப வர்க்கம். ஒரு தூப மேகம் எழும்பினதுன்னு வசனம் சொல்லுது. அந்த தூப மேகம் எழும்பின போது அங்கே தேவனுடைய மகிமையின் மேகம் இருக்கும், இங்கே ஆசாரியன் இருப்பார். மகிமையின் மேகத்துக்கும் ஆசாரியனுக்கும் இடையிலே தூப மேகம். என்ன மேகம்? தூப மேகம். அப்படின்னா இயேசுவின் சிலுவை பாடுகள் அந்த மேகத்தை குறிக்கிறது. அந்த தூப மேகத்தின் வழியாக தான் பிதாவானவர் ஆரோனை பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அவன் ஆரோனுக்கு மன்னிப்பு, அவன் ஜனங்களுக்கு. அப்படின்னா
இயேசுவின் சிலுவை பாடுகள் அந்த மேகத்தை குறிக்கிறது. அந்த தூப மேகத்தின் வழியாக தான் பிதாவானவர் ஆரோனை பார்ப்பார். ஹல்லேலூயா. அதனால அவன் ஆரோனுக்கு மன்னிப்பு, அவன் ஜனங்களுக்கு மன்னிப்பு. புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாத பாவியாக இருக்கும்போது, இயேசுவை அவன் அறியாத இருக்கும்போது, தேவனுடைய கோபாக்கின் அவன் மேலே நேராக இருக்கு. ஆனால் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? மூடப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? மூடப்பட்டிருக்கிறேன். பாருங்க, ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிக்கும் போது, when a man believes in Jesus, இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சிலுவை பாடுகள், ரத்தம் யாருக்காக? என்னுடைய பாவங்களுக்காக. என்ன பாவம்? கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவங்கள், எல்லா பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். என்னுடைய பாவங்களுக்காக, உன்னுடைய பாவங்களுக்காக தன் உடலிலே ஏற்றுக்கொண்ட அந்த பாவத்தினால் தூப வர்க்கமா நொறுக்கப்பட்டார். பிதாவாகிய தேவன் அங்க இருக்கிறார். இங்கே இயேசுவை விசுவாசிக்கிற அந்த மனிதன் இருக்கிறான். பிதாவுக்கும் மனிதனுக்கும் இடையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் இந்த இடத்துல ஒரு கொடையை போல இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது கொடை மாத்திரம் இல்லைங்க. இதை நீங்கள் எப்படி கற்பனை பண்ணி பாருங்க. இது ஒரு பழைய பாட்டில் சொன்னேன், ரெண்டு பேருக்கு நடுவில் நியாயப்பிரமாணம் ஒரு லென்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னேன், பூத கண்ணாடியா. அது மனுஷனை எரிச்சிச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பிதாவுக்கும் இந்த விசுவாசிக்கும் நடுவில் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சிலுவை பாடுகள் ஒரு நல்ல கூலிங் கிளாஸ் போல இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன மாதிரி இருக்கு? இப்ப நான் கேட்கறேன் உங்களுக்கு, நல்ல ஒரு கூலிங் கிளாஸ் நீங்க போட்டுட்டு நீங்க இந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது பார்க்க முடியுமா முடியாதா சொல்லுங்க. நல்ல ஸ்மோக்டு கிளாஸ் போட்டு நீங்க வானத்தையே பார்க்கலாம், சூரியனை பார்க்கலாம். இயேசு நமக்கும் பிதாவுக்கும் இடையில அப்படி மாதிரி ஒரு கண்ணாடியா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, இப்பதான் ரகசியம் இருக்கு. பிதாவானவர் இப்பொழுது நம்மை பார்க்கிறது இல்லை, இயேசுவின் வழியாக நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் வழியா பார்க்கிறாரு? இயேசுவின் வழியா. ஹலோ பிரதர் சிஸ்டர், நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இயேசு மேல நீங்க விசுவாசம் வச்சிருக்கீங்கன்னா பிதா உங்களை இப்ப பார்த்துட்டு இருக்கிறாரு. யார் வழியா பார்த்துட்டு இருக்கிறாரு? இயேசுவின் வழியாக. அப்ப நீங்க யார போல தெரியுமா அவருக்கு தெரியறீங்க? இயேசுவை போல தெரியறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார போல? கண்டிக்கப்படாதவர் வேற யாரும் இருக்க முடியாது, இயேசு மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா இயேசுவை நான் விசுவாசிக்கும் பொழுது அவர் வழியாக என்னை அவர் பார்க்கிறதுனாலே என்னை நானாக அவர் பார்க்கவில்லை, என்னை இயேசுவை போல பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஒரு சத்தியம் நமக்கு நல்லா விளங்கிச்சுன்னா குத்த மனசாட்சி நமக்கு வரவே வராது. Praise the Lord. Praise the Lord. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னேன், கலைடாஸ்கோப். உள்ளார பார்த்தா சின்ன டப்பாவா இருக்கும், சுத்தனா டிசைன் டிசைனா தெரியும், கலட்டி பார்த்தா உள்ளார உடஞ்சி போன வளையல் துண்டு. ஆனா எந்த டிசைன் காரணம் அவ்வளோ வேகமா டிசைன் போட முடியாது, அவ்வளோ டிசைன் அதுல தெரியும். நீங்க சொல்லலாம், நான் உடஞ்சி போன வளையல் துண்டு மாதிரி உடஞ்சி போன வளையல் துண்டுக்கு என்ன மதிப்பு இருக்கு சொல்லுங்க, என்ன அழகு இருக்கு. ஆனால் அந்த கண்ணாடி வழியாக பார்க்கும்போது அது அழகாகிறது. ஏமே, நீங்கள் உடஞ்சி போன வளையல் துண்டாகவே இருக்கலாம், உடஞ்சி போன வாழ்க்கை, குறை உள்ளவங்க, எனக்கு இது, எனக்கு இந்த குறை, அந்த குறை, எந்த குறை உனக்கு இருந்தாலும் இயேசுவின் வழியாக பிதா உன்னை பார்க்கும்போது என்ன தெரியுமா சொல்கிறாரு, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமே இல்லை. என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை.
ஹல்லேலூயா. யார் வழியா பார்க்கிறாரு? யார் வழியா பார்க்கிறாரு? யார் வழியா பார்க்கிறாரு? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் மூடப்பட்டிருக்கிறேன், மறைக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஆகையினாலே இயேசுவினால் மூடப்பட்டிருக்கிறேன். பிதாவானவர் இயேசுவை பார்க்கிறது போல என்னை பார்க்கிறார். Hallelujah. Hallelujah. இந்த ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா நம்ம சோர்ந்து போகவே முடியாது. காலையில் ஏஞ்சா நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தோணினாலும் தோணாட்டினாலும் காலையில் ஏஞ்ச உடனே என்ன சொல்லுவோம் தெரியுமா? இயேசுவை பார்க்கறது போலவே என்னை பார்க்குறீங்களே, அதற்காக நன்றி. அப்போ நம்ம ஜெபிக்கணும்னு யாருமே சொல்லவே வேணாம், நம்ம தானாகவே ஜெபம் பண்ணுவோம். பைபிளை எடுத்து வாசிப்போம். ஏன்னா இயேசுவை பார்க்கறது போலவே என்ன பிதா பார்க்கறதுனால என் கூட இன்னைக்கு என்ன பேச போறாரு? ஆகையினால இயேசுவினாலே நம்ம மூடப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு ஆடு பேரு போக்காடுன்னு வசனம் சொல்லுது. லேவியர் ஆகமம் 16 அதிகாரத்துல அந்த போக்காடை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 21 வசனத்துல இருந்து வாசிக்கலாம். அதின் தலையின் மேல் ஆரோன் தன் ரெண்டு கைகளையும் வைத்து அதின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆழ்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டு கடா அவர்களுடைய அக்கிரமங்களையெல்லாம் தன் மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக. அவன் அந்த வெள்ளாட்டு கடாவை வனாந்திரத்திலே போகவிட கடவன். ஆமென். ஒரு ஆட்டுக்கடா ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு, இயேசு நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கிட்டார். இன்னொரு ஆட்டுக்கடா பாவத்தெல்லாம் அது மேல சொல்லி எங்க அனுப்புறாங்களாம்? வனாந்திரத்துக்கு. அது எங்கே போகும்? குடியே இல்லாத தேசத்துக்கு போகும். அதே மூச்சோட சங்கீதம் 103:12 வசனம் சொல்லுகிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நம்முடைய பாவத்தின் தண்டனையா பாவங்களையா? பாவங்களை. ஏற்கனவே பாவத்தின் தண்டனைய சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் என்னை மூடிக்கொண்டிருக்கிறார். பிதாவானவர் என்னை அல்ல இயேசுவை போலவே என்னை பார்க்கிறார். அதுக்குன்னு சொல்லிட்டு இது கொடை கீழே நின்றுட்டு நான் பாவம் செஞ்சிட்டே இருக்கலாமா? நோ. இயேசு நமக்காய் பலியானது மாத்திரம் இல்லை, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு. அல்லேலூயா. பாவங்களை உன்னை விட்டு விலக்கிறார். அக்கிரமங்களை உன்னை விட்டு, மீறுதல்களை உன்னை விட்டு விலக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க. தேவனுடைய அன்பை ஒரு மனிதன் முழுசா புரிஞ்சிக்கும் போது அவன் பாவத்துல வாழவே முடியாது. இதுதான் உண்மை. புதிய ஏற்பாட்டில் ஒருத்தவன் பாவம் செஞ்சானா அவனுக்கு அடி விழுதுன்னா தேவன் அவன் அடிக்க மாட்டார். கிருபையின் காலத்தில் தேவன் அவன் அடிக்க மாட்டார். ஆச்சரியமா இருக்கு. ஆனா அடி விழுதே, அப்ப எப்படி விழுது? தேவன்ல ஒருவன் பாவம் செய்யும் போது பிசாசுக்கு தன் வாழ்க்கையை திறந்து கொடுக்கிறான். திறந்து கொடுக்கும் போது சாத்தான் இதுக்குனே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஏன்னா அவனுடைய ராஜ்யத்திலிருந்து தானே தேவன் நம்மளை வெளியில கொண்டு வந்திருக்கிறாரு. இப்ப அவனே அடிச்சிட்டு இருக்கிறோம். அவனுடைய எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் என்ன? என்னைக்குடா கேப் கிடைக்கும், உள்ளார பூந்தா ஃபினிஷ். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன் தேவ பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாதுன்னா, முதலாவது தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு. அதனால உண்மையா அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மால பாவம் செய்ய முடியாது. இயேசுநாதர் இங்க மேல இருக்கிறாரு, நான் கீழே நின்று என்ன செஞ்சிட்டு இருப்பேன், தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. தேவனுடைய அன்பை விளங்கி கொண்டால் நாம் பாவம் செய்ய
ஆண்டவர் அன்பு நம்ம புரிஞ்சுக்கிட்டா பாவம் செய்ய முடியாது. இன்னொன்னு நம்ம பாவம் செய்யக்கூடாது, காரணம் உண்மையான பயம். வெளியில போறீங்க, சாத்தா உங்களுக்கு சோதனையோட நிக்கிறான், உங்க மனசுல பாவம் செய்யணும்னு எண்ணம் வரும் பொழுது உடனே ஆவியானவர் இன்னைக்கு சொன்ன சத்தியத்தை சொல்றாரு, கேர்ஃபுல், நான் உனக்காக தான் இருக்கிறேன், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் உன்ன. ஆனா துப்பாக்கியோட நிக்கிறான், ஒழுங்காரு, கொஞ்சம் விட்ட காலி நீ. அப்ப நமக்கு வருமா பாவம் செய்ய? வருமா? வராது. பழைய ஏற்பாட்டில் பயம் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் கடவுள் மேல அன்பு வச்சிருந்தாங்க மக்கள். எப்படி தெரியுமா? பயத்தினால் அன்பு. எதனால் அன்பு? பயத்தினால் அன்பு. சொல்லுங்க இன்னொரு தடவை. பயத்தினால் அன்பு. இன்னொரு தடவை சொல்லுங்க. பயத்தினால் அன்பு. என்ன பயம்? ஆரோனே நீ ஒழுங்கா வரலன்னா நீ செத்தன்னு சொல்றாரு ஆண்டவர். அதனால என்ன? பயபக்தியோட ஆண்டவர் மேல ஒரு அன்பு, பயத்தினால் அன்பு. சொல்லுங்க. பயத்தினால். ஆனா அது சக்சஸ்ஃபுல் கிடையாது. ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் உள்ளார் நுழையும் போது அது வரைக்கும் அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம், நான் உற்சாகம், இதை புருட்டு, இது பண்ணு, அதை பண்ணு, அப்படி கண்ணை வச்ச கண்ணை வாங்காம வேலையை பார்ப்பார், பொறுக்குவாரு, எல்லாம். அவ்வளோ நேரம் குப்பையா இருக்க தெரியாது, பாஸ் வரும்போது தான் அவர் போய் இப்படி போயிருக்க மாட்டார். டெஸ்கை தள்ளி வச்சு, என்னப்பா டீ குடிக்க போலாமா? இது என்ன அன்பு இது சொல்லுங்க. பயத்தினால நிறைய பேர் அப்படிதான் சர்ச்சுக்கு வரும்போது நமக்கு அன்பு வருது ஆண்டவர் மேல. என்ன அன்பு? பயத்தினால. ஏன் தெரியுமா? நம்ம இன்னும் பழைய உடன்படிக்கையில இருக்கிறோம். என்ன உடன்படிக்கை? பழைய உடன்படிக்கை. எங்கடா அடி விடுமோ போயிருவோம். புதிய உடன்படிக்கைனா தெரியுமா? அன்புனால பயம். தாவீது சொல்றான் ஒரு சங்கீதத்துல, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. பிதாவானவர் உடைஞ்சு போன வளைய துண்டு மாதிரி இருக்கிற என்ன இயேசுவை போலவே பார்க்கிறாரு. பரிசுத்தன், குற்றம் இல்லாதவன், கண்டிக்கப்படாதவன். அதுக்கு காரணம் யாரு? இயேசு. அதுக்கு காரணம் யாரு? இயேசு. எனக்காக இவ்வளோ பட்டிங்களே, என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களே, உங்களை நான் புண்படுத்த மாட்டேன், நான் புண்படுத்த மாட்டேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அவன் எப்படி கிறிஸ்துவினால் மூடப்பட்டிருக்கிறான் என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படி ஒரு மனிதன் வெயிலினால் தகிக்கப்படாதபடி குடையை பயன்படுத்தும்போது அவனுக்கு நிழல் கிடைக்கிறதோ, அதுபோல தேவனுடைய நியாய தீர்ப்பும் தேவனுடைய ஆக்கினையும் தண்டனையும் மனு குலத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அத்தனை கோபாக்கினையையும் தன்மேல் வாங்கி கொண்டார். எனக்கு அருமையானவர்கள், ஒரு சல்லடை எப்படி அந்த சல்லடையின் வழியாக தேவையற்ற காரியங்கள் அது தடுக்கப்பட்டு தேவையுள்ள பொருட்கள் மாத்திரம் அதன் வழியே கீழே வருகிறது, அதுபோல தேவனுடைய கோபாக்கினை இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது, தேவனுடைய கிருபையும் வந்தது, கோபாக்கினை முழுவதையும் இயேசு தன்மேல் வாங்கி கொண்டார். இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவுக்குள்ளே வருகிறவர்கள், எப்படி ஒரு நிழல் குடைக்குள்ளே வருகிறவர்களுக்கு நிழல் கிடைக்கிறதோ, இயேசுவை நம்பி இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். தேவத்தின் கோபாக்கினை இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் தெய்வத்தின் இரக்கம் அவருடைய கிருபை உண்டாகிறது. எத்தனை பெரிய பாக்கியம். ஆகையினால் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், குற்றமற்றவர்கள், கண்டிக்கப்படாதவர்களாக பிதாவாகிய தேவன் அவர்களை காண்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தெய்வம் பிதாவாக அப்பாவாக இருக்கிறார்.
அவ்வளவு வல்லமையான ஒரு வெளிப்பாடு. இன்றைக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தால், எப்பேற்பட்ட தேவைகளின் மத்தியில் இருந்தால், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் மத்தியில், வழியே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தால், ஒரே ஒரு காரியத்தை தான் நீங்கள் செய்ய வேண்டும். இயேசுவை நீங்கள் விசுவாசித்து, இயேசுவை நீங்கள் நம்பி, பிதாவை நோக்கி கேட்கிற எந்த காரியத்தை நிச்சயமாக அவர் தருவார். நீங்கள் தகுதியற்றவர்களாயிருக்கலாம், ஆனால் இயேசு தகுதி உள்ளவராயிருக்கிறார். இயேசுவின் நிமித்தம் பிதாவாகிய தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பன், உம்முடைய அருமையான வார்த்தைகளை நாங்கள் கேட்க எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் செய்த பாவங்களுக்காக, எங்களுடைய குற்றங்கள், குறைகள், தவறுகள், உமக்கு விரோதமாய் உம்மை நாங்கள் வேதனைப்படுத்த செய்த அத்தனை காரியங்களையும் இயேசு கிறிஸ்து தன்மேல் ஏற்றுக்கொண்டு, நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்திலே உம்முடைய குமாரன் மரித்ததற்காக நன்றி சொல்லுவோம். அவரையே நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவரையே நாங்கள் நம்புகிறோம். அவரை தவிர எங்களுக்கு வேறு ஒரு வழி இல்லை. ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்னோடு ஜபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும், சகோதரிக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். தங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், வியாதிகள், மன கஷ்டங்கள், பாரங்கள், விடுதலை எப்படி பெறுவேன் என்று தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது உம்முடைய பாதங்களில் வைக்கிறேன். இயேசு கிறிஸ்து இவைகள் அத்தனை காரியங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காய் பாடுபட்டது நிமித்தமாக என்னோடு ஜபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இப்பொழுது விடுதலை உண்டாவதாக என்று நான் ஜபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னும் இணையற்ற நாமத்தினால், பிதாவாகிய தேவனே, இப்பொழுது உம்முடைய குமாரனுடைய சிலுவை பாடுகளை என்னுடைய கரத்திலே, அவருடைய சிலுவை பாடுகளை கையில் ஏந்தி நான் ஜெபிக்கிறேன். அந்த சிலுவை பாடுகளின் நிமித்தமாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அற்புதங்கள் நடைபெறுவதாக, நோய்கள் மறைவதாக, அவமானங்கள் நிந்தைகளினால் வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக. சூழ்நிலைகளினால் எங்கு போனாலும் பிரச்சனையினை துரத்துகிறது. நான் தப்பிக்க வழியே இல்லையா, விடுதலையே இல்லையா என்று புலம்பி கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது உம்முடைய கரம் இறங்கி, சிலுவை நிமித்தமாக, உம்முடைய குமாரன் செய்த தியாகத்தின் நிமித்தமாக ஒரு அற்புதமான விடுதலை வழி பிறக்கட்டும் என்று நான் பேசுகிறேன், செபிக்கிறேன். ஆண்டவரே, பொல்லாத அசுத்த ஆவிகளினால் பிடிக்கப்பட்டு அலைக்கழிக்கப்படுகிற மக்களுக்கு இன்றே விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் இன்றே விடுதலை உண்டாகட்டும். குறிப்பாக பரீட்சைகளுக்காக தன்னுடைய என்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற, பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். உமது கரம் இறங்கி அவர்கள் பயத்தை எடுத்து போட்டு அவர்களை தைரியப்படுத்தி, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று அங்கலாய்ப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் உடைய ஞானம் சிலுவையின் பாடுகளின் நிமித்தமாக கொடுக்கப்படுவதாக, அற்புதம் நடப்பதாக, சிறந்த விதத்தில் உம்முடைய ஞானத்தை தந்து படித்து தேர்வு எழுதி வெற்றி பெற உதவி செய்யும். என்னோடு சேர்ந்து பங்கெடுக்கிற ஒருவர் கூட இந்த தேர்வை எழுதாமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும், மனபலத்தை தாரும், தைரியத்தை தாரும். அற்புதம் நடப்பதாக, சிலுவையின் நிமித்தமாக பிதாவே நீர் இறங்குகிறதற்காய் நன்றி, அதிசயம் செய்கிறதற்காய் நன்றி.
நன்றி ஆண்டவரே, குற்ற மனசாட்சிகளிலிருந்து உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினால் விடுதலை உண்டு பண்ணுகிறதற்காய் நன்றி, ஆசீர்வதித்து விட்டதற்காய் நன்றி, உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் செய்த தியாகத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை உம்முடைய நாமத்தில் எடுத்துக்கொள்கிறேன். நன்றியாக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் பதில் கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். நீ மலர் பாதங்களை முத்தமிட்டு உமக்கு நன்றி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுவிட்டார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு பட்ட பாடுகளின் நிமித்தமாக, சிலுவையின் நிமித்தமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். கிறிஸ்து உங்களை மூடியிருக்கிறார், ஆசீர்வாதங்களை மூடியிருக்கிறார். உங்கள் பெற்ற நன்மைகளை உங்களோடு தொடர்பு கொண்டு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும். இன்னும் அடுத்த வாரம் சந்திப்போம். கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் உள்ள அபரிமிதமான ஆசீர்வாதம். 21 செய்திகள் கொண்ட ஒரு MP3 CD விலை 100 ரூபாய் மட்டுமே. தபால் செலவு ரூபாய் 20 தனி. இன்றே வாங்கி பயன்பெறுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் அணுக வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண் 9842450977, 9842050988. எங்கள் இமெயில் அட்ரஸ் pastormosescris@gmail.com, pastormosescris@yahoo.com. ஏசியா 40:1-2 சொல்லுகிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதின் போர் முடிந்தது என்றும் அதின் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும், அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்தது தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் கோபம் முடிந்தது. ஆமென். தேவனுடைய கோபம் தீர்ந்தது. எனக்கு அருமையானவர்களே, ஏசியா ரொம்ப விசேஷமான புஸ்தகம். ஏன்னா பைபிளில் 66 புஸ்தகம் இருக்கு, ஆனால் ஏசாயால 66 அதிகாரம் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகம். அது மாதிரி ஏசாயால 39 அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டின் நியாய தீர்ப்பை சொல்லுகிற அதிகாரங்கள். அடுத்தது 40 அதிகாரத்திலிருந்து 66 அதிகாரம் வரைக்கும் தேவனுடைய கிருபையை குறித்து பேசுகிறதா இருக்கிறது. அதனால பழைய ஏற்பாட்டில் ஒரு புதிய ஏற்பாடு இருக்குதுன்னா அது ஏசாயா 40:66 வரைக்கும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமுடன் பட்சமாய் பேசுங்கள், காரணம் அதின் போர் முடிந்தது, அதின் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று. ஹல்லேலூயா. நீங்க கேட்கிற இந்த சத்தியம் உங்களை விடுவிக்க போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3 உங்களுடைய வேதாகமத்தை திருப்புங்க. இந்த தேவனுடைய கோபாக்கினை எப்படி தீருகிறது என்பதை 26 சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இந்த இடத்துல
இயேசுவினுடைய இரத்தத்தை ஒரு மனிதன் விசுவாசிக்கிறதுனால இயேசு நமக்கு கிருபாதார பலியா இருக்கிறான்னு வசனம் சொல்லுது. கிருபாதார பலி ஆங்கிலத்தில் ப்ரொபிஷியேஷன் என்று அழைக்கப்படுகிறது. கிருபாதார பலி என்கிறதன் அர்த்தம் என்னன்னா, வருத்தமடைந்த அல்லது கோபமடைந்த ஒருவருடைய கோபத்தை தணிக்கும்படியாக கொடுக்கப்படுகிற பலி. கோபமடைந்த ஒருத்தவருடைய கோபத்தை தணிப்பதுதான் ப்ரொபிஷியேஷன் அல்லது கிருபாதார பலி. இந்த இடத்துல தேவன் அவருக்கு இருந்த கோபம், தேவனுக்கு இருந்த கோபத்தை தணிக்கும்படியாக பலியாக மாறினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய கோபம் இயேசுவிலே தணிந்து விடுகிறது. இயேசுவுக்குள்ளே தேவனுடைய, பிதாவாகிய தேவனுடைய கோபம் அனைத்தும் தணிகிறது. ஆமே. ஏன் தேவனுக்கு கோபம், ஏன் தேவனுக்கு கோபம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் கோபக்காரரா? நோ. தேவனுக்கு ரெண்டு பகுதி இருக்கு. ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பகுதி இருக்கு. தலைப்பூன்னு சொல்றோம். ஒரு எவ்வளோ பெரிய டினாமினேஷன், 1000 ரூபா நோட்டாக இருந்தாலும் கூட ஒரு பக்கத்தில் நல்லா பிரிண்ட் ஆகி அடுத்த பக்கம் வெள்ளையாக இருந்துச்சுன்னா அதை யாரும் வாங்க மாட்டோம். அதுபோல் தேவனுக்கு ரெண்டு பகுதிகள் உண்டு. ஒரு பக்கம் அவர் அன்புள்ளவராக இருக்கிறார், இன்னொரு பக்கத்தில் அவர் நியாயாதிபதியாக நீதி செய்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆகையினால் நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். தேவனுக்கு அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். ஏன் தேவனுக்கு கோபம் வந்துச்சு? Why God is angry? அதுக்கு காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் தேவன் கோபமாக இருக்கவில்லை. ரோமர் 3:10 சொல்லுகிறது, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. 11 உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. 23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே ஏன் தேவனுக்கு கோபாக்கினை? தேவன் மனிதனை படைத்தார். ஆனால் மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, நல்லவன் ஒருவனும் இல்லை, நீதிமான் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், எல்லாரும் தேவ மகிமையை இழந்தார்கள். தேவன் மனுஷனுக்கு ஒரு மகிமையை கொடுத்திருந்தார், மகிமையை கிரீடம் போல கொடுத்திருந்தார், மகிமையினால் மூடியிருந்தார். ஆதாம் ஏவாளை படைத்த போது தேவ மகிமை அவர்கள் மேல் இருந்தது. ஆகையினாலே அவர்கள் சொன்ன அந்த அதிகாரத்துக்கு இயற்கை கட்டுப்பட்டது, கீழ்ப்படிந்தது. ஆனால் மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே ஆண்டவர் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை மனிதன் புசித்ததினாலே என்ன நடந்தது? அந்த மகிமை அவனை விட்டு போயிருச்சு. அவன் பாவம் செய்கிறவனாய் மாறின போது வேதம் சொல்லுகிறது, மனிதனை படைத்ததற்காக தேவன் விசனப்பட்டார், வருத்தப்பட்டார். அப்ப அவர் நீதியுள்ள தேவன். அந்த நாணயத்தின் ஒரு பக்கத்தில் அவர் நீதி உள்ளவர். அப்ப தவறு செய்தால் தண்டனை கட்டாயம் வேண்டும். மனிதனை தண்டிக்கும்படியா அவர் விரும்பினார். ஏன்னா ஆசைப்பட்டு தண்டிக்கிறது இல்லை, தண்டிக்காம இருந்துட்டாருன்னா அவர் கடவுளா இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் அவருடைய சுபாவம். அவர் நியாயாதிபதி, அவர் அன்புள்ளவர். கவனமாய் கவனியுங்கள். இப்ப மனிதன் என்ன விதமான தவறுகளை எல்லாம் செய்யறான்? 3 மனிதன் தவறுகிற 3 உண்டு. முதலாவது பாவம். பாவம் என்றால் வழி தவறுதல். இப்ப நம்ம வாசிச்சோம், வழி தவறுதல். பாவம் என்றால் வழி தவறுதல். தேவன் வைத்திருக்கிற அவருடைய பாதை, அவருடைய திட்டங்கள், அவருடைய கட்டளை, இதிலிருந்து வழித்தவர். பொய் சொல்லாதிருப்பாயால் அதிலிருந்து வழித்தவர்றது, பொய் சொல்றது ஒரு பாவம். அடுத்தது
பாவம் மாத்திரம்ல, ரெண்டாவது ஒரு காரியம் அது மீறுதலா இருக்கிறது. மீறுதல் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்திலிருந்து புரிந்து கொள்ளுகிறோம், மீறுவது, மீறுவது. ஆனா மீறுதலுக்கு அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ரெபெல்லியன், அல்லது எதிர்த்து போராடுவது, எதிர்த்து பேசுறது, கலகம் பண்ணுவது. 1 Samuel 15:23 சொல்லுது, கலகம் பண்ணுவது, அதான் மீறுதல். ரிவோல்ட்னு சொல்லுவாங்க, கலகம். சில நேரத்தில் அரசாங்கத்துக்கு விரோதமாக கலகங்கள் உண்டாகுது. பாவம் என்பது தேவன் வைத்திருக்கிற பாதையிலிருந்து விலகுவது பாவம். மீறுதல் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மீறுதல் என்றால் ஒரு தப்பை திரும்ப திரும்ப செய்கிறது. ஒரு தடவை போய் சொன்னால் அது பாவம், ரெண்டாவது தடவை மூணாவது தடவை போய் சொல்கிறது மீறுதல், திரும்ப திரும்ப செய்வது. இது இது ஒரு வசனம் சொல்லுது, கலகம் பண்ணுதல் என்பது அது விக்கிரக ஆராதனைக்கும் பில்லி சூனியத்துக்கும் இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப திரும்ப செய்கிற ஒரு பாவம், கவனமாக கேட்க வேண்டும். மூன்றாவது ஒரு பாவம் இருக்கிறது, அந்த பாவத்தின் பெயர் அக்கிரமம், இனிக்விட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படும். இனிக்விட்டி அல்லது அக்கிரமம் என்றால் அர்த்தம் என்னன்னா, ரெண்டு மூணு தடவை பாவம் செய்கிறது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து செய்கிறதுனால இதெல்லாம் என்ன தப்பான்னு கேட்குற அந்த மனநிலைக்கு வந்துடுறது. முதல் முறை செய்யும்போது பயந்து செய்கிறான், ரெண்டாவது முறை மூணாவது முறை செய்யும்போது ஏதோ ஒரு உற்சாகத்தில் செய்கிறான். கொஞ்ச நாளில் இருதயமே மாறிடுது, மனசுலே வந்து அந்த மனசாட்சி அப்படியே சூடுண்ட நிலைக்கு வந்து விடுகிறது. இதெல்லாம் என்ன தவறா, போய் சொல்கிறது தப்பா, இந்த பாவம் செய்கிறது தப்பா. மூன்று விதமான பாவங்கள். இந்த மூன்று விதமான பாவங்களின் நிமித்தம் தேவனுடைய கோபாக்கினை மனிதன் மேலே வந்தது, கவனியுங்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது அந்த பாவங்கள் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது, அந்த பாவங்களை இயேசு கிறிஸ்து தன் மேல் ஏற்றுக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு அந்த பகுதிக்குள்ள நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். தேவன் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தினால் விசனம் அடைகிறார். அந்த விசனம் அடைகிறதுனால நியாயத்தீர்ப்பின் தண்டனை அனுமதிக்கப்படுகிறது. வேதம் அதை தான் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள், 6 அதிகாரம். உபாகமம் 6 அதிகாரம். நாம் கேட்குற இந்த செய்தி ரொம்ப அஸ்திபாரமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. 6:14. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. இப்ப இந்த வசனத்துல மூன்று பகுதிகள் இருக்கிறது. என்ன சொல்லுங்க? 1, கர்த்தருடைய கோபம் மூண்டு. 2, பூமியில இராமல் அழித்து போடு, அதான் நியாய தீர்ப்பு. 3, நீங்கள் விக்கிரகங்களை என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. அப்ப கவனிங்க, 3 பகுதி. விக்கிரகங்களை பின்பற்றுதல் என்பது பாவம். பாவம் செய்யும் போது என்ன ஆகுது, தேவனுடைய கோபம் மூழுகிறது, அல்லது ஆண்டவர் விசனப்படுகிறார், அவரை துக்கப்படுத்துகிறது. அவர் விசனப்படும் போது விளைவு இறுதியில் என்னாகிறது, நியாய தீர்ப்பு வருகிறது. அப்ப பாவம், தேவன் கோபப்படுகிறார் அல்லது விசனப்படுகிறார், அதனுடைய விளைவு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இதுதான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய நியாய தீர்ப்பு, இப்படிதான் வருது. ஆனால் இந்த நியாய தீர்ப்பை மனிதனுடைய பாவத்தை, பாவத்தினால் உண்டாகின கோபாக்கினையை, கோபாக்கினையினால் உண்டான நியாய தீர்ப்பை இயேசு கிறிஸ்து தன்மேல் ஏற்றுக்கொண்டார். 3:25. தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும்
இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். இரண்டு பகுதியாக உலகத்தின் சரித்திரம் பிரிக்கப்பட்டது. இயேசுவின் பிறப்பிற்கு முன்பாக, அதை கிமு என்று சொல்லுகிறோம், இயேசுவின் பிறப்பிற்கு பின்பாக 2000 ஆண்டுகள் கிபின்னு சொல்றோம். ஆதாம்லிருந்து இயேசுவின் பிறப்பு வரைக்கும் 4000 ஆண்டுகள். இந்த 4000 ஆண்டுகளில் மனிதன் செய்த பாவங்களை தேவன் பொறுத்து கொண்டே வந்தார். கவனிங்க, தேவன் பொறுத்து கொண்டே வந்தார். எவ்வளவோ பாவங்களை மனுஷன் செஞ்சான். சில நேரங்களில் சோதோம் கொமாரா போன்ற பட்டணங்களை தேவன் அழித்தார், உண்மைதான். ஆனால் பெரும்பாலாக, ஏன் சோதோம் கொமாராவை அழித்தார்னா, நன்மைக்காக தான் அழித்தார். கேன்சர் வியாதி வருது. கேன்சர் வியாதி எந்த பகுதியில் வருதோ அந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துடுறாங்க, வெட்டி எடுத்துடுறாங்க. அது தீமையா? கிடையாது, நன்மைக்காக. ஏன்னா அதை விட்டுட்டா அது உடல் முழுவதும் மின்னல் வேகத்தில் பரவும். அதுபோல சோதோம் கொமாராவை தேவன் அழிக்காமல் இருந்திருப்பார் என்றால் முழு உலகமும் அந்தப்பட்ட பாவத்தினால் நிரம்பி உலகமே அழிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கும். இது மாதிரி ரொம்ப ரேராக, ரொம்ப பரவலாக தேவன் நியாய தீர்ப்பை கட்டளையிட்டார். ஆனால் பெரும்பாலாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் பொறுமையாக மனிதனுடைய பாவங்களை சகித்து கொண்டே வந்தார். சகித்து கொண்டே வந்தார் நான் சொல்லும்போது, பாவத்தை கண்டுக்காம விட்டுவிடவில்லை. அந்த பாவம் கணக்கு போடப்பட்டு சேர்க்கப்பட்டு கொண்டே வந்தது. கவனமாய் கவனியுங்கள். இயேசு, அவர் பிறந்து ஆண்டவராகிய இயேசுவின் காலத்திலிருந்து இப்ப 2000 வருஷங்கள், இந்த காலத்தில் வாழுகிற, வாழப்போகிற கடைசி மனிதன் செய்யும் கடைசி பாவம் வரைக்கும் அந்த பாவமும், பழைய ஏற்பாட்டில் 4000 ஆண்டுகள் ஆதாமிலிருந்து மனிதன் செய்த பாவங்கள், புதிய ஏற்பாட்டிலே கடைசி வாழப்போகிற கடைசி மனிதன் செய்ய போகிற கடைசி பாவம், இந்த எல்லா பாவங்களும் வேதம் சொல்லுகிறது யார் மேலே விழுந்தது என்று. இயேசு, அவர் பிறந்து ஆண்டவராகிய இயேசுவின் காலத்திலிருந்து இப்ப 2000 வருஷங்கள், இந்த காலத்தில் வாழுகிற, வாழப்போகிற கடைசி மனிதன் செய்யும் கடைசி பாவம் வரைக்கும் அந்த பாவமும், பழைய ஏற்பாட்டில் 4000 ஆண்டுகள் ஆதாமிலிருந்து மனிதன் செய்த பாவங்கள், புதிய ஏற்பாட்டிலே கடைசி வாழப்போகிற கடைசி மனிதன் செய்ய போகிற கடைசி பாவம், இந்த எல்லா பாவங்களும் வேதம் சொல்லுகிறது யார் மேலே விழுந்தது என்றால், இயேசு கிறிஸ்துவின் மேலே விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பாவமும் இயேசு மேலே விழுந்தது. இது, இந்த சத்தியம் எதற்காக நமக்கு தெரிய வேண்டும் என்பதை இந்த செய்தியின் முடிவிலே நீங்க புரிந்து கொள்வீங்க. கவனமாக இதை நீங்க ஃபாலோ பண்ணும்படியாய் உங்களை நான் கேட்கிறேன். எதற்காக இந்த சத்தியம் நமக்கு தேவை என்பதை இந்த செய்தியின் முடிவிலே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். முழு உலகத்தின் பாவத்தையும் இயேசு தன்மேல சுமந்தார். 1 யோவான் 2 அதிகாரம் வாசிக்கிறேன். 1 யோவான் 2:2, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. கிருபாதார பலி என்றால் என்ன என்று பார்த்தோம். ஒருவருடைய கோபத்தை தணிக்கும்படியாக செலுத்தப்படும் பலி. நம்முடைய பாவங்கள், நம்முடையனா விசுவாசிகளாயிருக்கிற, தேவ பிள்ளைகளாயிருக்கிற நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, என்ன செய்கிற, நிவர்த்தி செய்கிற. அப்படின்னா நம்ம பாவத்து நிமித்தம் பிதாவுக்கு உண்டான கோபத்தையும் அதனுடைய நியாய தீர்ப்பையும் நிவர்த்தி செய்கிற பலி. ஹல்லேலூயா.
இயேசு அவர் பிறந்து ஆண்டவராகிய இயேசுவின் காலத்திலிருந்து இப்ப 2000 வருஷங்கள். இந்த காலத்தில் வாழப்போகிற கடைசி மனிதன் செய்யும் கடைசி பாவம் வரைக்கும் அந்த பாவமும் பழைய ஏற்பாட்டில் 4000 ஆண்டுகள் ஆதாமிலிருந்து மனிதன் செய்த பாவங்கள், புதிய ஏற்பாட்டிலே கடைசி வாழப்போகிற கடைசி மனிதன் செய்ய போகிற கடைசி பாவம், இந்த எல்லா பாவங்களும் வேதம் சொல்லுகிறது யார் மேலே விழுந்தது என்றால் இயேசு கிறிஸ்துவின் மேலே விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பாவமும் இயேசு மேலே விழுந்து, இது இந்த சத்தியம் எதற்காக நமக்கு தெரிய வேண்டும் என்பதை இந்த செய்தியின் முடிவிலே நீங்க புரிந்து கொள்வீங்க. கவனமாக இதை நீங்க ஃபாலோ பண்ணும்படியாய் உங்களை நான் கேட்கிறேன். எதற்காக இந்த சத்தியம் நமக்கு தேவை என்பதை இந்த செய்தியின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். முழு உலகத்தின் பாவத்தையும் இயேசு தன்மேல சுமந்தார். 1 யோவான் 2 அதிகாரம் வாசிக்கிறேன். 1 யோவான் 2:2, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. கிருபாதார பலி என்றால் என்ன என்று பார்த்தோம். ஒருவருடைய கோபத்தை தணிக்கும்படியாக செலுத்தப்படும் பலி. நம்முடைய பாவங்கள், நம்முடையனா விசுவாசிகளாயிருக்கிற தேவ பிள்ளைகளாயிருக்கிற நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, என்ன செய்கிற, நிவர்த்தி செய்கிற அப்படின்னா நம்ம பாவத்து நிமித்தம் பிதாவுக்கு உண்டான கோபத்தையும் அதனுடைய நியாய தீர்ப்பையும் நிவர்த்தி செய்கிற பலி. ஹல்லேலூயா. அப்ப இயேசு நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறார், பாவத்தினால் உண்டாகும் தேவ கோபத்தை நிவர்த்தி செய்கிறார், தேவ கோபத்தினால் உண்டாகும் தண்டனையை நிவர்த்தி செய்கிறார். ஆமென். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின், எப்படிப்பட்ட லோகத்தின், சர்வலோகத்தின் போடப்பட்டிருக்கு தெரியுமா? இயேசு சிலுவையில தொங்கினது ஏதோ அவர் காலத்துல பாவம் செஞ்ச மக்களுக்காக மாத்திரம் அல்ல, பழைய ஏற்பாட்டிலே செய்யப்பட்ட அத்தனை பாவங்களையும், இயேசுவின் காலத்திலே மனிதர்கள் செய்த பாவங்கள், உலகத்துல கடைசி மனிதன் செய்ய போகிற கடைசி பாவம், சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நிவர்த்தினா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். இனி பாவம் ஆள முடியாது, இனி தேவன் கோபமா இருக்க முடியாது, தேவ தண்டனை வர முடியாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 29 வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இன்னொரு தடவை, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. சுமந்து தீர்க்கிற, சுமந்தவ சுமந்து தீர்க்கிறவ, சுமந்து தீர்க்கிற. அங்க என்ன வார்த்தை பார்த்தோம், நிவர்த்தி செய்கிற. இங்க என்ன பார்க்கிறோம், சுமந்து தீர்க்கிற. தீர்ந்து விட்டதுன்னா என்ன அர்த்தம், ஃபினிஷ்ட், ஓவர். அதுக்கு மேல அங்க ஒண்ணுமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு உலகத்தின் முக்கால பாவங்களையும் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை சுமந்து தீர்த்தது மாத்திரம் அல்ல,
தேவ கோபத்தை, அந்த பாவத்தினால் எவ்வளவு கோபம் பிதாவுக்கு வந்திருக்கும், வேதனை, அந்த வேதனையையும் தன் மேல சுமந்து தீர்த்தார். அது மாத்திரமல்ல, அந்த வேதனையினால் உண்டான தண்டனையையும் இயேசு தன் மேலே சுமந்து தீர்த்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆங்கிலத்தில் வாசிங்கன்னா, யோவான் 1:19 சொல்லுது, The lamb that takes away, the lamb of God who takes away the sin of the world. Takes away என்ன? அவர் எடுத்து போடுகிறார். பாவத்தை எடுத்து போடுறாரு, தேவ கோபத்தை எடுத்து போடுறாரு, அதனால் உண்டாகும் தண்டனை தீர்ப்பை எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்தி நமக்கு அவசியமா இருக்கு. ஏனென்றால் அநேகர் இந்த சத்தியம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தும் தெரியாததினாலே, புரிந்து கொள்ளாததினாலே அநேகர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாங்க, தேவன் என் மேல கோபமா இருக்கிறாரு, கோபமா இருக்கிறாரு, இல்ல இந்த தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு எல்லா தண்டனையும் அவர் தன்மேலே அனுபவித்தார். ஒரு படத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்பி அதிலிருந்து நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். எப்படி ஆண்டவராகிய இயேசு அவர் நம்மேல வரவேண்டிய கோபத்தையும் தண்டனையும் தன்மேலே அவர் ஏற்றுக்கொண்டார்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல அவரே நம்முடைய கிருபாதார பலியா இருக்கிறார். சொல்லுங்க, கிருபாதார பலி. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கிருபாதார பலி என்றால் ஒருவருடைய கோபத்தை தணிக்கும்படியாக கொடுக்கப்படுகிற பலி. அதான் கிருபாதார, கிருபையின் ஆதாரம். மனிதனுடைய பாவம், முதல் மனிதன் செய்த பாவம் என்ன? கீழ்ப்படியாமை. புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை மனிதன் புசித்தான். அந்த கீழ்ப்படியாமை என்னத்தை கொண்டு வந்தது? தேவனுடைய கோபாக்கினை. தேவனுடைய கோபாக்கினை அவனுக்கு என்னத்தை உண்டு பண்ணினது? தேவனுடைய நியாய தீர்ப்பு. பாருங்க, வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவர் சொன்னார், இதை புசிக்கிற நாளிலே சாகவே மனிதனுடைய ஆவி மரித்து போனது. மரணம் தான் தேவனுடைய நியாய தீர்ப்பு. இது மனிதனுக்கு உண்டான, அவன் பாவத்தினால் உண்டான விளைவாய் இருக்கிறது. ஆனால் அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இயேசு நம்முடைய கிருபாதார பலியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, சொல்லுங்க, இயேசுவே என் கிருபாதார பலி. இயேசுவே என் கிருபாதார பலி. இன்னொரு தடவை சொல்லுங்க, இயேசுவே என் கிருபாதார. இன்னொரு தடவை சொல்லுங்க, இயேசுவே என் கிருபாதார பலி. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயருக்கு எழுதப்பட்ட 2:10-15 வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளும்படியாய் உங்களை நான் கேட்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் வாசிக்க விரும்புகிறேன். 14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு. சொல்லுங்க, தமது மரணத்தினால் பிசாசை அழிக்கும்படிக்கு. நம்முடைய மரணத்தினால தேவனுடைய கோபத்தை, நம்முடைய பாவம், பாவத்தினால் உண்டாகும் தேவ கோபாக்கினையை அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். பாருங்க, ஒருவருடைய கீழ்ப்படிதல், ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் வந்தது. இயேசு கிறிஸ்து என்ற ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கீழ்ப்படிதல் நம்ம நினைக்கும் போது நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், ஏதோ சொன்னால் செய்யறது. இயேசுவின் கீழ்ப்படிதல்
பரிபூரணமான கீழ்ப்படிதல். வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் 2 அங்கே 8 சொல்லுகிறது, சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசுவின் கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? பிதா சொன்ன வார்த்தைகளுக்கு, எதிர்பார்ப்புகளுக்கு எதுவரைக்கும் கீழ்ப்படிந்தார்? சிலுவையின் மரண பரியந்தம். எதுவரைக்கும்? சிலுவையின் மரண பரியந்தம். இன்னொரு வார்த்தையும் வாசிக்கலாம், எபிரேயர் 5:8-9 சொல்லுகிறது, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு. இயேசுவின் கீழ்ப்படிதல் பூரணமான கீழ்ப்படிதல். அதாவது பிதாவானவர் இயேசுவை பார்த்து, மகனே இந்த ஒரு காரியத்தில் கோட்டை விட்டுட்டியே அப்படின்னு சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. எவ்ரிதிங், பிதாவானவர் எதிர்பார்த்த சொன்ன ஒவ்வொரு காரியத்திற்கும் இயேசு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிந்தார். அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான சுபாவம் கீழ்ப்படிதலாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இயேசு முற்றிலும் கீழ்ப்படிஞ்சார். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான படி எப்போ வந்துச்சுன்னா, கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும்போது. கடைசியா எல்லாத்துக்கும் மகனை கீழ்ப்படிஞ்சிட்ட ரைட்டு, ஆனால் கடைசியாக ஒரு காரியம் நீ செய்ய வேண்டும். அது என்னவென்றால், உலகத்தின் பாவத்தை நீ சுமந்து நீ பாவமாக வேண்டும். யூ ஹாவ் டு பிகம் சின். இது எப்படி இருக்குன்னா, நித்திய நித்திய காலமாக ஒரு கரகுடம் இயேசுநாதர் மேலே கிடையாது, ஒரு கீழ்ப்படியாமல் கூட கிடையாது. பூமியில வாழ்ந்தப்பையும் 33 பரிபூர்ணமா கீழ்ப்படிஞ்சார். எப்படி கீழ்ப்படிஞ்சார்? பரிபூர்ணமா கீழ்ப்படிந்தார். எல்லாம் கீழ்ப்படிஞ்சு கடைசியில அப்படியே ஒரு ஜொலிக்கிற வெள்ள சட்டைய சாக்கடையில தூக்கி போடுற மாதிரி. அதாவது வீட்டில் வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு காரியம், ஒரு புள்ள அழுக்கு பண்ணிருச்சு, அதை துடைக்கிறதுக்கு மின்னுகிற வெள்ளை சட்டை எடுத்து சொன்ன மகனே, கடைசியா ஒரு காரியத்தை நீ எனக்கு நீ பாவமாக வேண்டும். எனக்கு நீங்க பாதியாக வேண்டும் இல்லை, நான் பாவம் செய்யல, பாவம் செஞ்சால் தானே பாவியாக இருக்கு, நீ பாவமாக. அதைதான் கெட்சமன தோட்டத்தில் அவர் சொல்லிக்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் போய் செய்யும், ஆகியோர் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். என்ன பாத்திரம்? 6000 மனுஷன் செஞ்ச செய்கிற செய்ய போகிற பாவங்களால் நிரம்பின பாத்திரம். அந்த பாத்திரத்தை நீ குடிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். பிதாவானவர் மகனை பார்த்து சொல்றாரு, மகனே நீ பாவமாக வேண்டும். எப்படி இருந்திருக்கும்? நிறைய பேர் அந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, சிலுவையில் பயங்கரமா அடி, காயங்கள், ஆணிகள் துளைக்க போடுது, அந்த வேதனைக்கு தாங்க முடியாம தான் ஜெபிக்கிறார். நோனோ, அது அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. எது கம்பேர் பண்ணும்போது, அவர் ஆவியிலே உண்டாகிற இந்த தண்டனையை கம்பேர், ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒன்றுமே இல்லை. அவர் வெளியில பட்ட காயங்கள் அவருடைய ஆவியில உண்டாக போகிற தண்டனைக்கு சமானமாக இல்லை. சரீர வேதனை அவர் எப்படியும் சகிச்சிருப்பார், ஆனால் அவர் சொல்றாரு, ஐயோ இந்த பாத்திரம். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சின்சியரா நம்ம வேலையிலிருந்து
ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஒரு வேலையில் சின்சியராக இருந்திருக்கிறீங்க, உங்களுக்கு திடீர்னு ஒரு மெமோ வருது, நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் செய்யாத காரியத்துக்காக ஒருத்தவங்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே, உடனே அவங்க மனசில் எவ்வளோ வேதனை. நான் செய்யாததுக்காக இப்படி சொல்லிட்டாங்களே. ஆஃப்டர் ஆல் நாம் குறைவுள்ள மனிதர்கள். இயேசு நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். எவ்வளோ நாள்? 33.5 வருஷம் மாத்திரம் கிடையாது, 3000 வருஷம் கிடையாது, 30000 வருஷம் கிடையாது. நித்திய 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 நித்தியமாய் லட்சோப லட்ச கோடா கோடி ஆண்டுகள், கணக்கே இல்லாத ஆண்டுகள். யாருமே அவரை விரல் நீட்டி ஒரு குறை இருக்குன்னு ஒரு கருப்பு புள்ளி அவரில் காட்ட முடியாது. அவரை பார்த்து பிதா சொல்கிறார், மகனே கடைசியாக நீ உலகத்தின் பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாவமாகணும். ஓ, இதை நாம் விளங்கி கொண்டோன்னா நம்ம வாழ்க்கை மாறும். கடைசியாக அதுக்கு இயேசு சொல்கிறாரு, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. கிரகிக்க முடியாது. 5:19 சொல்லுகிறது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கீழ்ப்படிந்தார். இயேசு என்னவாய் மாறினார்? பாவமானார். என்ன பாவம்? ஏதோ உங்க பாவம் என் பாவம் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு வாழ்ற மக்களுடைய பாவம் மாத்திரம் இல்ல, உலகத்தின் சர்வலோகத்தின் பாவமும் இயேசு மேலே வந்தது. வந்த உடனே என்ன நடந்துச்சு? தேவனுடைய கோபம் சிலுவையில் இயேசு மேலே வந்தது. தேவனுடைய கோபம் சிலுவையில் பூர்த்தி செய்யப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையில் பூர்த்தி செய்யப்பட்டதினால. எப்படி பூர்த்தி செய்யப்பட்டது? அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இயேசுவின் ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டதை பிதாவானவர் பார்த்த பொழுது தேவனுடைய கோபாக்கினை பூர்த்தி செய்யப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ கோபமா உலகத்து மேல, உலகத்தின் பாவத்து நிமித்தம் அவர் விசனமாக இருந்தாரோ, அந்த விசனம் முழுவதும் அடங்குச்சு, கோபம் அடங்குச்சு. இயேசுவின் உடலில் இருந்து ரத்தம் கொட்ட தொடங்கின பொழுது பிதாவின் கோபமா தணிய ஆரம்பித்தது, தணிந்தது. கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் அடிப்படையிலே இன்றைக்கு தேவன் நம்முடன் ஒப்புரவாகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவின் ரத்தம் சிந்த. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இயேசுவின் ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டதை பிதாவானவர் பார்த்த பொழுது தேவனுடைய கோபாக்கினை பூர்த்தி செய்யப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ கோபமா உலகத்து மேல, உலகத்தின் பாவத்து நிமித்தம் அவர் விசனமாக இருந்தாரோ, அந்த விசனம் முழுவதும் அடங்குச்சு, கோபம் அடங்குச்சு. இயேசுவின் உடலில் இருந்து ரத்தம் கொட்ட தொடங்கின பொழுது பிதாவின் கோபமா தணிய ஆரம்பித்தது, தணிந்தது. கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் அடிப்படையிலே இன்றைக்கு தேவன் நம்முடன் ஒப்புரவாகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது போ சிந்தப்பட்ட போது நீங்களும் நானும் இனி தேவனுக்கு எதிரிகள் அல்ல, அந்நியர்கள் அல்ல. உங்களோடும் என்னோடும் தேவன் ஒப்புரவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இயேசுவுக்குள் வரும்போது, ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது தேவன் அவனுக்கு தகப்பனாய் மாறுகிறார். தேவன் அவனுக்கு நண்பராய் மாறுகிறார். தேவன் அவனோடு ஒப்புரவாகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா
எல்லா கோபத்தையும் இயேசு மேல கொட்டி தீர்த்துட்டார். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும். முழு உலகத்தினுடைய பாவத்தினால் உண்டான தண்டனை, கோபம் இயேசுவின் மேலே இறங்கின போது, அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்ட போது, தேவனுடைய கோபாக்கினை தீருகிறது. கவனிங்கள், நம்முடைய கரங்களினால் செய்த பாவங்களினால் தேவனுக்கு உண்டான கோபம், இயேசுவின் கையில் ஆணி அடிக்கப்பட்ட போது அந்த கோபம் தீருகிறது. அப்போ நம்ம கையை பிதாவானவர் இயேசுவின் கையை போல பார்க்கிறார். பாவத்தை சுமக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கை எப்படி இருந்துச்சோ அந்த கரங்களை போல உங்கள் கரங்களை பிதாவானவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கால்கள் பாவத்தை நோக்கி நடந்து சென்ற காரியங்களுக்காக இயேசுவின் கால்கள் ஆணி அடிக்கப்பட்ட பொழுது தேவனுடைய கோபாக்கினை தீர்ந்தது. கோபத்தோட இயேசுவின் மேல ஆணி அடிக்கப்பட்டது. ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு எப்படி ஈரத்தை துடைக்கிறோமோ, வீட்டுக்குள்ளார மழை தண்ணி வந்துச்சுன்னா ஒரு சாக்கை எடுத்து போட்டு அதை எப்படி நனைத்து உறிந்து எடுக்கிறதோ, அதுபோல உங்கள் மேலும் என் மேலும் முழு உலகத்தின் மேலும் தேவன் பற்றி எரிந்த அந்த கோபத்தை இயேசு என்கிற அந்த டவல் அப்படியே நனைத்து எடுத்தது. ஹல்லேலூயா. கைதட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. முழு உலகத்தின் பாவத்தின் கோபத்தை, Hallelujah, 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 Amen, Amen, Amen. ஓ, வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரம் அல்ல, அது மாத்திரம் அல்ல, அந்த கோபம் எடுக்கப்பட்டதுனால நீங்களும் நானும் பிதாவோட நண்பர்களாக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம். Hallelujah. உங்களை என்னைய பிள்ளைகளாக அவர் பார்க்கிறார். என்னவா பார்க்கிறாரு, என்னவா பார்க்கிறாரு? வசனம் சொல்லுது, ஒன்னியோவான் 3:1 வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்க வார்த்தை லாவிஷ் சொல்லுவாங்க. லாவிஷா ஸ்பெண்ட் பண்றாங்க. லாவிஷ்னா என்ன தெரியுமா? கண்ணாமணான்னு செலவு பண்ணுறது. எப்படி செலவு பண்ணுறது? கண்ணாமணன். ஒரு உங்கள் வீட்டில் இருக்கிற நாய்க்கு 5-star ஹோட்டல்லேருந்து, தாஜ் கோரமண்டல் 5-star ஹோட்டல்லேருந்து பிரியாணி வாங்கி உங்கள் வீட்டில், நீங்கள் வளர்க்குற நாய் கூட கிடையாது, அந்த ரோட்டில் இருந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து போகும் மிச்சம் மீதை சாப்பிட்டுட்டு, அந்த நாய்க்கு தாஜ் கோரமண்டல் ஹோட்டல்லேருந்து 5-star ஹோட்டல்லேருந்து பிரியாணி வாங்கி ஒரு பொற்பாலத்தில் கோல்டு பிளேட்டில் வைக்கிறது பேர் தான் லாவிஷ். அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் பிதாவானவர் உங்கள் மேலேயும் என் மேலேயும் ஊற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் திணறாங்க புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள், எழுத திணறுகிறார்கள். யோவான் 3:16 சொல்லுகிற, For God so loved the world, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படிங்க நம்ம மேலாம் பிதாவானவருக்கு எப்படி அன்பு வரணும்? ஒரே வழிதான், தேவ கோபாக்கினை இயேசுவின் மேல விழுந்தது, கோபம் முடிந்தது சிலுவையில். ஹல்லேலூயா. மாத்திரம் அல்ல, தேவனுடைய நியாய தீர்ப்பு சிலுவையில பூர்த்தி செய்யப்பட்டது. என்ன சிலுவையில நியாய தீர்ப்பு பூர்த்தி செய்யப்பட்டது சொல்றேன் பாருங்க. கோடா கோடி ஆண்டுகளாக பிதாவின் மடியிலே தவழ்ந்த தேவகுமாரன் சிலுவையில் நம்முடைய பாவத்தை ஏற்றுட்டு தொங்குறாரு. கோபத்தோட அவர் மேலே காயங்கள் உண்டாகிறது. கடைசியாக பிதா சொல்லிடுறாரு, என் மூஞ்சிலே முழிக்காத குமாரனே, என் மகனே, இனி என் மூஞ்சிலே முழிக்காத. இயேசு கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்?
கெத்செமனே தோட்டம் வரைக்கும் பிதாவை அப்பான்னு கூப்பிட்டவர் இப்போ சொல்கிறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த நேரத்தில் இயேசுவின் ஆத்துமா அவர் உடல்லிருந்து புறப்படுகிறது. புறப்பட்டு எங்கே போகிறது? நீங்களும் நானும் போயிருக்க வேண்டிய இடம் நரகத்துக்குள்ளே. இயேசுவின் ஆத்துமா இறங்குகிறது. ஏன்? நம்மேலே விழ வேண்டிய தண்டனை இயேசுவின் மேலே விழுந்தது. போ நரகத்துக்கு. உங்க பேரை சொல்லி இயேசு மாத்திரம் சிலுவையில தொங்கலன்னா உங்க பேரை சொல்லி பிதாவானவர் போ நரகத்துக்குன்னு சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம அத்தனை பேருடைய பாவத்தையும் அந்த தேவ கோபத்தையும் தான் மேல ஏத்துக்கிட்டதுனால இயேசுவை பார்த்து சொல்லாரு, இவங்க எல்லாருக்காகவும் நீ நரகத்துக்கு போ. மூணு நாள் நரகத்துக்குள்ளே பாதாளத்துக்குள்ளே இயேசு கிடக்கிறார். ஆனா அதுக்கு மேல அவர் அங்க இருக்க முடியாது. ஏன்னா மனிதனுடைய பாவம் 6000 வருஷத்தின் பாவம் தான், கணக்கிடப்படக்கூடிய பாவம். இயேசுவின் நீதியோ 6000 வருஷம் நீதி கிடையாது, 60000 வருஷம் நீதி கிடையாது, 1,00,000 வருஷம் நீதி கிடையாது, 1,00,000,000 வருஷம் நீதி கிடையாது. அவருடைய நீதி நித்திய நீதியாய் கணக்கிடப்பட முடியாத அளவிடாத அளவிடப்பட முடியாத நீதியாக இருக்கிறதுனால 3 நாட்களுக்கு மேல அவரால் அந்த பாதாளத்தில் உலகத்தின் பாவம் அவரை தடுத்து வைக்க முடியவில்லை. ஹல்லேலூயா! விளங்கிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். நிறுத்த முடியல. யோசிச்சு பாருங்க, ஒரு கடல், அந்த கடல்ல சமுத்திரத்துல என்னமோ கப்பல் உடையுது, ஆயில் கொட்டுது, டன் டன்னா கொட்டுதுன்னு சொல்றான், எல்லா ரசாயனங்கள் எல்லாம் விடுறான், ஆனாலும் அந்த கடல் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு உலக சமுத்திரமே மனிதன் போடுகிற கழிவுகளை எல்லாம் அது கரைத்து அதை ஒன்றுமில்லாமல் மாற்றும் என்றால் தேவனுடைய குமாரனுடைய நீதி இந்த சமுத்திரத்தெல்லாம் காட்டிலும் பெரிய சமுத்திரமாய் இருக்கிறது. 3 நாள் தான் அந்த பாதாளவரை பிடிச்சு வைக்க முடிஞ்சு. ஹல்லேலூயா! 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். இப்போ என்ன நடக்குது? நம்ம மேலே வர வேண்டிய தண்டனை, சாபம், சாபங்கள் தலைமுறை தலைமுறை, நீங்கள் செய்த, உங்கள் அப்பா செய்த, முற்பிதாக்கள் செய்த பாவத்தினுடைய தண்டனை, சாபங்கள் எல்லாம் இயேசு பூர்த்தி செய்தார். நியாயமாக நமக்கு வர வேண்டிய தீர்ப்பை அவர் பெற்றுக்கொண்டார். அவருடைய கீழ்ப்படுதல் நிமித்தம் உங்களுக்கும் எனக்கும் கிருபை கொடுக்கப்படுகிறது. கிருபை என்ன தெரியுமா? பிதாவானவர் நம்மளை பிள்ளைங்களை மாத்திரம் பார்க்கல, பிரியமானவர்களாய் பார்க்கிறார். எப்படிப்பட்டவங்க? 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 பிதாவானவர் என்ன உங்களை பார்த்து சொல்றான்னா, என் மகனே நீ எனக்கு பிரியமானவன், என் மகளே நீ எனக்கு பிரியமானவள். ஹல்லேலூயா! யாக்கோபு 2:13 வாசிக்கலாம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக எது மேன்மை பாராட்டும்? இரக்கம் மேன்மை பாராட்டும். எது மேன்மை பாராட்டும்? இரக்கம். சிலுவையிலே இயேசு தொங்கினதினாலே உங்கள் மேலும் என் மேலும் தேவனுடைய இரக்கம் உண்டாகிறது. கிருபை கிருபனானனா தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தேவன் உங்கள் மேல பிரியமாயிருக்கிறார். தேவன் உங்கள் மேல பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா! வலதுகையை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் என் மேல் பிரியமாயிருக்கிறார். நான் இயேசுவை விசுவாசிப்பதினால் தேவன் என் மேல பிரியமாயிருக்கிறார். நான் இயேசு விசுவாசிப்பதனால் நான் சுகமாயிருப்பதில் பிரியமாயிருக்கிறார். நான் இயேசுவை விசுவாசிப்பதனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவதில் பிரியமாயிருக்கிறார். நான் உயர்த்தப்படுவதில் பிரியமாயிருக்கிறார். நான் செழிப்பதில் பிரியமாயிருக்கிறார். எனக்கு பரலோகத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். நான் வெற்றி பெறுவதில் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா! ஆமென். இயேசு நம்முடைய கிருபாதார பலி.
இன்னைக்கு அந்த கொடை இயேசு என்கிற அந்த நிழலின் கீழே நாம் வர வேண்டும். நாம் வந்து இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது வருகிறோம். வரும்பொழுது இனி தேவன் உங்கள் மேல கோபமாயில்லை, இனி தேவன் உங்கள் மேல தண்டனையை செலுத்துவதில்லை. நல்லா கவனிங்க, இப்படி ஒரு செய்தியை கேட்கும்போது ஒருவேளை சிலருக்கு இப்படி தோணலாம், அப்ப நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் நம்ம மேலே ஆண்டவர் கோபமேப்பட மாட்டார். எனக்கு என்னமோ அப்படி தோணலைங்க. உண்மையாலுமே இது முதல் தடவை கேட்கறதுக்கு ஒருவேளை அப்படி இருக்கலாம். இதையே நம்ம தியானிச்சோன்னா ஓரபா சிக்கினி அந்தல்ல, இவ்வளோ அன்பு என் மேலே செலுத்தின என் தேவனை நான் எப்படி துக்கப்படுத்துவேன். ஒருவேளை உங்களுக்காக ஒருத்தவங்க ஒரு ஊருக்கு போயிட்டு வரலாம், உங்களுக்காக ஒருத்தவங்க உங்க கடனை தீக்கலாம், உங்களுக்காக யாராவது நரகத்துக்கு போவாங்களா? உனக்காக நான் நரகம் போறேன்னு யாருமே கணவனுக்கு மனைவி சொல்ல முடியாது, மனைவி கணவன் சொல்ல முடியாது. இயேசுவின் அன்பு மிகப்பெரிய அன்பா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் நான் விசுவாசிக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அவருடைய அன்பு உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை கேட்கும் போது நிரப்பி கொண்டிருக்கிறது. ஐயோ, இந்த அன்பு, இது மாதிரி அன்பு நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. இந்த அன்பை நம்ம நினைக்க நினைக்க நம்மால பாவம் செய்ய முடியாதுங்க, பாவம் நம்மளை விட்டு ஓடிடும். அவங்களையே அறியாம பரிசுத்தமா வாழ்வாங்க. அந்த அன்புக்கு நம்ம பைத்தியமா மாறிடுவோம், அந்த அன்புக்கு அடிமையா மாறிடுவோம். நம்மளால பாவம் செய்ய முடியாது, சொல்ல பாவம் செய்ய முடியாது. இயேசுவின் அன்பை ருசிக்கும் போது பாவம் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாங்க, ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க, துதி நேரத்தில் வந்துருங்க. சொல்ல தேவையில்லை, அன்பை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அந்த அன்பு நிரம்பி வழிஞ்சிச்சுன்னா நம்மால் அவரை தேடாம இருக்கவே முடியாது. ஜெபம் பண்ணு, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணு, சொல்லவே தேவையில்லை. இயேசுவின் அன்பு உன்னை நிரப்பும் என்றால் உன்னால ஜெபிக்காம இருக்க முடியாது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கடைசியா என்ன நடந்துச்சுன்னா, முழு உலகத்து பாவத்தை அவர் தம்மேல ஏத்துக்கிட்டார். அப்படின்னா என்னுடைய கடந்த கால நிகழ்கால எதிர்கால பாவம் எல்லாம் ஏத்துட்டார். ஏத்துக்கிட்டு ஒரு அற்புதம் நடக்குதுங்க. என்னன்னா, அவருடைய நீதி, அவர் எவ்வளோ நீதி உள்ளவர்னா, ஏதோ 33.5 வருஷம் மாத்திரம் நீதி செய்தவர் அல்ல, நன்மை செய்தவர் அல்ல. அவருடைய நீதி நித்திய நீதி. இயேசுவின் நீதி, இயேசுவின் நீதி, இயேசுவின் நீதி, நீதி. 2 கொரிந்தியர் 5:21, நாம் தேவனுடைய நீதி ஆகும்படியாக. சொல்லுங்க, உங்க தலை மேல கைய வச்சு சொல்லுங்க, இயேசுவை நான் விசுவாசிக்கிறதுனால தேவனுடைய நித்திய நீதி என் வாழ்க்கை மேல இருக்கிறது. அல்லேலூயா. இதை நம்ம உணர்ந்து போய் பிதாவுக்கு முன்னாடி நிற்கும் போது பிதா என்ன தெரியுமா சொல்றாரு, நம்ம எப்படி அவர்கிட்ட போறோம்னா, மன்னிக்கப்பட்ட பாவியா போல. ஏழை பாவி, மன்னிக்கப்பட்டவன் வர. நோ, ஹூ செட், யார் சொன்னா, என் குமாரன் நீ விசுவாசிச்சு வர. கவனிங்க, இயேசுவை நீங்க விசுவாசிச்சு, ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அவன் மன்னிக்கப்படுகிறான், உண்மைதான். ஆனால் அதுக்கு பிறகு அவன் டைட்டில் மன்னிக்கப்பட்ட பாவி அல்ல, அவனுடைய டைட்டில் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஓ எஸ், பாவி யா இருந்தேன், உடைய ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இப்ப வரேன். இயேசுவின் பேர்ல வரேன். யார் பேர்ல வரேன், எப்படி வர சொல்லுங்க.
இயேசுவின் பேர்னா என்ன தர்மார்த்தம்? இயேசுவை போல வரேன் அர்த்தம். யார போல வர? யார போல வர? பிதாவானவர் பாக்குறாரு, என் மகன் ரத்தத்தினால கழுவப்பட்டு வரான். எப்படி வரான்? இயேசுவை போல வர்றாங்களே. மகனே உனக்கு என்ன வேணும்? இதுவரைக்கும் நம்ம என்ன ஏழை பாவி வருகிறேன், பாவி ஆகிய என் மேல எப்படி இருங்க? பிதாவுக்கு மண்டைய பிச்சுக்கிறாரு, ஏண்டா ஏண்டா என் பையன் ரத்தத்தில் கழுவப்பட்டுட்டு. யாருக்கு அவமானம்னா நம்ம அப்படி சொல்றது இயேசுவின் ரத்தத்தை கேவலப்படுத்துறோன்னு அர்த்தம். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு ஏழை பாவி வரேன்னு சொன்னா அது யாருக்கு அவமானம்னா இயேசுவின் ரத்தத்துக்கு அவமானம். ரத்தத்தால கழுவப்படுறதுக்கு முன்னாடி ஏழைப்பாவியா இருக்கலாம், ரத்தத்தால கழுவப்பட்ட பிறகு வேதம் நம்மளை ஏழைப்பாவின்னு ஒரு வசனம் எடுத்து காட்டுங்க. பைபிள்ல வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்த விசேஷம் 1:6, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி, நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய கோபம் தீர்ந்தது என்கிற செய்தியை இந்த நாளிலே கேட்டீர்கள். ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தை 1 யோவான் 2:2, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. கிருபாதார பலி என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை தான் நாம் தியானித்தோம். தேவனுடைய கோபம் முழுவதையும் தன்மேல் எடுத்து கொண்டு அதற்காக தன்னை பலியாய் செலுத்தின ஆண்டவராகிய இயேசுதான் கிருபாதார பலி. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இருந்தாலும் தேவன் உங்கள் மேல் கோபமாயில்லை. ஏனென்றால் இயேசு உங்களுக்காக அந்த கோபம் முழுமையையும் தன்மேலே எடுத்து கொண்டார். இயேசுவின் வழியாக நீங்கள் தேவனிடம் செல்லும் பொழுது அவர் உங்கள் அப்பாவாக இருக்கிறார். சிந்தித்து பாருங்கள், எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய பாக்கியம். எப்படி ஒரு சல்லடை, அந்த சல்லடையிலே நாம் பயன்படுத்தும் போது உணவுப் பொருட்கள் கீழே வருகிறது, எது நமக்கு பயன்படாதோ அது மேலே நின்று விடுகிறது. வடிகட்டியும் அப்படிதான். அதுபோல கல்வாரி சிலுவைதான் ஒரு தெய்வீக சல்லடை. தேவனுக்கு ஒரு பக்கத்தில் அவர் கிருபை மிகுந்தவர், இன்னொரு பக்கத்தில் நியாய தீர்ப்பு செய்கிற கோபாக்கினை அவரிடத்தில் உண்டு. கல்வாரி சிலுவையிலே தேவனுடைய கோபாக்கினை முழுமையும் இயேசு என்கிற சல்லடையின் வழியாக, இயேசு என்கிற ஃபில்டர் வழியாக கடந்து வந்த பொழுது தேவ கோபாக்கினை வடிகட்டப்பட்டது. தேவ கிருபை மனுக்குலத்தை வந்து சேருகிறது. எப்பேற்பட்ட பாக்கியம், எப்பேற்பட்ட சிலாக்கியம். கல்வாரி சிலுவையை இன்றைக்கு நோக்கி பாருங்கள்.